இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். 290 பந்துகள்ல 209 ரன்ஸ் அடிச்சு வரலாற்றுல இடம் பிடிச்சாரு யஷஸ்வி ஜெய்ஸ்வால். விசாகப்பட்டினத்துல அவருடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்கு. இது கிரிக்கெட்ல ஒரு பொன்னால் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்னன்னா, அவரு கடந்து வந்த பாதி தான். அவர் எங்க ஆரம்பிச்சிருக்காரு எங்க முடிச்சிருக்காரு பாருங்க. இன்னும் சொல்ல போனா முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு சைட் ஆஃப் இன்னிங்ஸ், அது அவருடைய இன்னொரு இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய பயணம் அப்படின்றது ஓவர் நைட்லாம் அவர் ஸ்டார் ஆகலைங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கான தகுதியான ஒரு வெற்றியாக தான் இது பார்க்கப்படுது. இவருடைய மிகப்பெரிய அளவில் ஒரு ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காரு இந்த 209 ரன்ஸ் மூலமாக. என்னென்னா, ஒரு எலைட் லிஸ்ட்டில் ஜாயின் ஆகிட்டார். அதாவது இது வரைக்கும் இந்த 22 வயசில் யாருமே ஒரு இந்தியன் பிளேயர் டெஸ்ட்டில் டபுள் செஞ்சுரி அடித்ததே கிடையாது. இந்த ஏஜில் ரொம்ப யங்கஸ்ட் பிளேயராக பார்க்கப்படுறாரு. தேர்ட் பிளேயர் இவர் தான். இதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு பிளேயர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஒன்று சுனில் கவாஸ்கர், ரெண்டாவது வினோத் காம்ப்ளி. இந்த ரெண்டு பேருக்கு அப்புறமா இவர் தான், வினோத் காம்ப்ளிக்கு அப்புறமா இவர் தான் இப்போது இந்த லிஸ்ட்டில் ஜாயின் ஆகியிருக்காரு. இது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயங்க. ஏன்னா யஷஸ்வி ஜெய்ஸ்வாலோடைய பயணம் அப்படின்றது மிக பெருசு, ரொம்ப கஷ்டம்தான். ஒரு கிழக்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் யஷஸ்வி ஜெய்ஸ்வால். கிரிக்கெட்டுக்காக தான் அவர் ஒரு மாநகரத்துக்குள்ளே வந்திருக்காரு. அந்த மாநகரம் தான் மும்பை, சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்னு சொல்லப்படுற மும்பை. ஒவ்வொரு மாநகரத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்னென்னா, ஊர் விட்டு வருவாங்க, பல கனவுகளோடு அந்த மாநகரத்துக்குள்ளே போவாங்க. அது சென்னையோ மும்பையோ எப்பேற்பட்ட மாநகரமாக இருந்தாலும் சரி போவாங்க. அந்த நகரமே அவங்கள இழுத்துக்கும். பல கனவுகளை அப்படியே வந்து அது மெய்ப்பட வச்சிரும். அதுதான் வந்து அந்த மாநகரத்துடைய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை போட்டு தாக்கும் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி தான் அது. ஸோ அந்த வகையில் மும்பையை நம்பி உள்ளே வந்திருக்காரு. ஆசாத் மைதான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளே கிரவுண்ட் இருக்குது மும்பையில். அங்கே தான் ஒரு தங்கியிருக்காரு, ஒரு டென்ட்டில் தான் தங்கியிருக்காரு. அங்கே வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் போடுவாங்களே, அங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. பானிபூரி கடையில் தான் அவர் வேலை செஞ்சுருக்காரு. சர்வைவலுக்காக வேலை செஞ்சுருக்காரு. இந்த மீன் வயல் அவர் வந்து கிரிக்கெட்டுக்காகவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அவர் நினச்சிருப்பார்ல, நானும் இந்த இந்தியன் கிரிக்கெட்டுக்காக விளாடணும் அப்படின்னு பல கனவுகளோடு இருந்திருப்பார். அந்த கனவுகளோடு தான் இந்த பானிபூரி கடையிலெலாம் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பார். ஸோ கடைசியாக அந்த கனவு பழிக்குது. எப்போ அப்படின்னா, மும்பை கிரிக்கெட் வந்து அவரை பார்க்குறாங்க, அந்த டேலண்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மும்பை டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் விளாட்றாரு. உடனே அந்த லெஃப்ட் ஹேண்ட் அக்ரஸிவ் ஓப்பனர் தேவைப்படுது, அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா டக்குன்னு அவருடைய ஷோ கேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் 19 இந்த 2020 வேர்ல்டு கப். இந்த 2020 அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. பங்களாதேஷ் கிட்ட தோத்துட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஜெய்ஸ்வாலுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பல பேரை வியக்க வச்சுது. அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக இருந்திருக்காரு. ரொம்ப அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ், அது இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓப்பனிங்கே கொடுத்துட்டாரு. கொடுத்த ஒரு எஃபெக்ட் தான் வந்து அவர் அப்படியே ஐபிஎல்ல வந்துட்டார். ராஜஸ்தான் ராயல்ஸுடைய முக்கியமான பிளேயராக மாறிட்டார். அவர் தான் ஓப்பனர். அவர் அடிக்கிற அடி தெரியும் நமக்கே எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறமா 2023 அப்படியே டெஸ்ட் டெபியூ ஆகிட்டார். செஞ்சுரி வேற போட்டாரா, மெய்டன் செஞ்சுரி. இப்போ இந்த விசாகப்பட்டினத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக இப்போ ஏற்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த இங்கிலாந்து சீரீஸில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு பேஸ்பால் இன்னிங்ஸ் ஆடினார் பாருங்க, மிரண்டாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம். ஸோ இப்போது அதே மாதிரியான ஒரு அப்ரோச் தான் இதுலேயும் கொடுத்தாரு. அந்த டே ஒன்னுடைய செகண்ட் செஷனில் விளாண்டுருப்பார் பாருங்க யஷஸ்வி ஜெய்ஸ்வால். அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நின்று பேசிச்சு. ஸோ இந்த வெற்றி அப்படின்றது கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, கொண்டாடியே ஆகணும். ஏன்னா அவர் கடந்து வந்த பாதை, எங்கேருந்து வந்திருக்காரு பாருங்க. அவர் எங்கேருந்து வந்து கிரிக்கெட்டை மட்டுமே கனவாக வச்சுக்கிட்டு உள்ளே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அசட்டாக மாறியிருக்காரு. கன்ஃபார்மாக அவர் வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு மாபெரும் ஓப்பனராக இருப்பார். கன்ஃபார்மாக இன்டர்நேஷ்னல் லெவலில் அவருக்கான இடம் அப்படின்றது இருக்கும். ஸோ இது உண்மையிலே யஷஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே பெருமை சேர்த்துருக்காரு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போது இது வந்து இவருடைய ஸ்டார்டிங் தான், எல்லாமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் போக போக நிறையா சாதனைகள் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அவர் பல ஓவர்சீஸ் பிச்சில் டெஸ்ட் ஆடணும், அதுதான் கிரிக்கெட் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நினச்சி பாருங்க, ஒரு சேனா நாடுகளில் சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரியான பிச்சில் அவர் போயிட்டு டெஸ்ட் விளாடணும். அதுதான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இது ஒரு ஆரம்பம் தான், ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக வளர்ந்து நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.